ஹாய் மகாஸ், இன்னைக்கு நம்ம பீஃப் தான் வைக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்த பிளேஸ் தானே ஒரு ஆத்தங்கரை சைடில் வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ஏன்னா இவனுங்க ஃபுல்லாக பீஃபு சிக்கன் மீன் மட்டும்தான் வச்சுட்ருக்காங்க, வேறு எதுவும் வைக்கலன்னு யோசிக்கிறீங்களா? எங்களை அது மட்டும்தான் வரும், அது மட்டும்தான் நல்லா வரும், அதனால தான் அதே பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பீஃபையே டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பீஃபை வேக வைக்கணும். வேக வைக்கும்போது அது கூட சின்ன உள்ளி மிளகெல்லாம் போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் மசாலா நம்ம ரெடி பண்ணணும். நம்ம இந்த மிளகு, மல்லிப்பொடி, உப்பு, அப்புறம் மட்டன் மசாலா அப்படி எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்தெடுத்துடணும். வறுத்தெடுத்துட்டு நம்ம வேக வச்ச பீஃபில் அதை தட்டி ஒரு கிண்டு கிண்டணும். நம்ம வந்து கொஞ்சம் வெந்த பிறகு தான் வந்து இந்த மசாலா போடணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி உள்ளி எல்லாம் அதையும் தனியாக வதக்கணும். தனியாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு அதையும் நம்ம வேக வச்ச பீஃபில் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து பொரிச்சுக்கு வாங்கணும். ஏன்னா நிறைய பசங்கள் வந்து சிக்கன் பொரிச்சது வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, அப்படி வந்து நம்ம சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரசம், ரசம் எப்போ நம்ம வைக்கிறதான், எப்போவுமே சாப்பாடு ரசம் வைப்போம், ரசம் எல்லோரும் பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரெண்டு இலையை விரித்து சாப்பாடு போட்டு பீஃப் போட்டு அப்படியே ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம் பாருங்கள். உண்மையிலேயே புது லொக்கேஷனு ஆத்தங்கரை சைடில் இருந்து சாப்பிட்ட அனுபவம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுபோல் உங்களுக்கு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.